இந்த பக்கம் வர. இந்த பக்கம் போதுண்டா, கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி குரங்கு கதை மாதிரி ஆக்கிட்டாங்க. இப்ப வீட்டுக்கு போனா என் பொண்டாட்டி அலர்வா. எனக்கு திருத்தி யார் குப்புசாமி வரண்டா. சரி வாங்க. டேய் டேய் திரும்பு. ஏண்டா பரதேசி, என்ன விட பெரிய மீச வச்சுக்கிட்டு நீ இந்த ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்கவனா? உட்கார்ற. டேய் குளியா, கத்தி எடுத்துக்கிட்டோம். டேய் ஒரு பக்கத்து மீச ஏடுறா. ஏதோ பேசுற மிதிச்சு இப்படி மிதிச்சு. டேய் நீ என்னடா நிக்கிற? நீ எடுக்கிற, நான் எடுக்கட்டுமா? நீங்க வேண்டாங்க, இவனே எடுக்கிறான். நீ இப்படியே 21 சனிக்கிழமை என்ன வந்து பார்க்கணும்? வராம கிராம இந்த ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன். உன்னை வெட்டியே கொண்டு போடு. போட துண்ட கிளப்படுறான், அப்படியே போ. போட அம்மணி. அம்மணி யாருங்க? அம்மா இருக்காங்களா? அம்மா இங்க மேவர தோட்டத்துக்கு போயிருக்காங்க, செத்த நேரத்துல வந்துருவாங்க. சின்ன மாட்டுக்குட்டையில் இருக்குது, வேணா போய் பாருங்க. வாடா அப்புனு, சின்ன தம்பியை பார்த்துட்டு போலாம். ஐயோ அம்மா, அந்த ஆளை பார்க்க நான் வரல. ஏண்டா உனக்கு அறிவு என்ன கெட்டா போச்சு? அவங்க பணம் இருக்கிறவங்கடா, நாம தான் கொஞ்சம் அனுசரிச்சு போனோம். எனக்கு வேலை கிடைக்கலன்னு பரவாயில்ல, நான் வரல. டே 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 கும்பிடுறம்மா. என்ன விஷயம்? ஆனமலை எஸ்டேட்ல இருந்து அந்த இது வந்திருக்குதுங்க. அதான் ஐயோ வாய்க்குள்ளேயே நுழைய மாட்டேங்குது. சொல்லேண்டா. இன்டர்வியூங்க. அப்படின்னா இன்டர்வியூங்கிறது வேலைக்கு ஆள் எடுக்கிறதுங்க. நம்ம ஜமீன் மாதிரி இருக்குங்க, பெரிய எஸ்டேட்டுங்க, எல்லாத்தையும் ஒரே ஆள் கவனிக்க முடியாதுங்கிறதுக்காக அஞ்சாறு படிச்சவங்க வேலைக்கு சேர்த்துக்கிறவங்க. படிச்சவங்க வேலைக்கு இருந்தா எல்லாத்துக்கும் சௌரியம் தானுங்களே. அண்ணே அண்ணே, அம்மா உங்க கணக்கு பேசிக்கிட்டாங்க, படிச்சவங்கள பண்ணையில வேலைக்கு சேர்த்துக்கிற போறாங்களா? படிச்சவங்களா எதுக்குடா அண்ணே? அவனுங்க வந்து புதுசா என்னத்தடா புடுங்க போறானுங்க? நீங்க எங்க கூட சேர்ந்து சுத்தமா மழுங்கி மடையன் ஆயிட்டீங்களாமா? உங்களுக்கு அறிவே பத்தாதாமா? படிச்சவங்க ரெண்டு பேர் உங்க கூட இருந்தா தான் நீங்க சரிப்பட்டு வருவீங்களாமா? அப்படின்னு அம்மா அவங்க கணக்கணும் பேசிட்டாங்க. எங்க அம்மா படிச்சவங்களை சேர்த்துக்கிறதுக்கு முன்னாடி நாம சேர்த்துக்கிட்டா என்ன? நீங்க சொன்னா சரியா இருக்கும். நான் போய் ஊருக்குள்ள இருக்கிற படிச்சவங்க எல்லாம் குட்டி வந்துறேன். டேய் நில்ரா, நம்ம ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் படிச்சவங்களாடா? நாம ஏதாவது ஒன்னு கேட்டா தெரியாதுன்னு சொல்லி நைசா நழுவிடுவாங்க. இந்த டவுன்ல போய் பிடிச்சிட்டோம். படிச்சவங்களையா சேர்த்த போறீங்க? படிச்சவங்களும் இந்த ரங்கமணி எங்கடா? இந்த பக்கம் தான் எங்கேயோ காட்டுனா. அண்ணே இந்த பாத்தீங்களா, உங்க பேர் போட்டிருக்கு. எதுடா இதான உங்க பேரு? பரதேசி. எனக்கு தெரியாதடா. டேய் எதுக்குடா என் பேரை பேப்பர்ல போட்டிருக்கான்? அண்ணே படிச்சவங்க வேலைக்கு வேணும்னு அன்னைக்கு நீங்க சொன்னீங்க இல்லையா? நான் போய் சவரக்காட்ட சுடலை கிட்ட இதை சொன்னேன், அவன் தான் பேப்பர்காரட்ட சொல்லி இதை போட சொல்லிருப்பான் போல இருக்கு. ஓஹோ அம்மா, முதல்ல என்ன பண்ணணும்னு சொன்ன? பேர் என்னன்னு கேளுங்க, அப்புறமா என்ன படிச்சிருக்கிறான்னு கேளுங்க. இது எனக்கு தெரியாதா? உட்கார்ற.
இங்க வாங்குங்க. உன் பேர் என்ன? ஜாக்கி பெர்னாடஸ் டிசில்வா. ஜாக்கி பெர்னாடஸ் டிசில்வாங்க. டே இங்க வா. ஆமா, இவன் என்னடா சொல்றான்? இவன் இங்கிலீஷ்காரன் ஆட்ட இருக்கு, இவனை தள்ளி நீ பாட்டுங்க. ஓ, ஏய் நீ அந்த பக்கமா போய் நில்லு. உன் பேர் என்ன? நாச்சிமுத்து. என்ன படிச்சிருக்க? பிஏ. இங்க வா. பிஏ? படிப்பு கம்மி, இவனை ஓரமா நீ பாட்டுங்க. நீ அந்த பக்கம் போய் நில்லு. இங்க வா. என்ன படிச்சிருக்க? எம்ஏ. எம்ஏ ரெண்டு. இங்க வாடா. இவனுக்கும் படிப்பு கம்மி தானே? ஆமாங்க அண்ணா, சரியா சொல்லிட்டீங்க. நீ அந்த பக்கமா போய் நில்லு. நீ வா. உன் பேர் என்ன? காத்தவராயன். அண்ணே, அண்ணே. என்னடா இவர வேலை சேர்த்துக்கலாம்? எதுக்குடா? இவர் பேரும் நம்ம குலதெய்வத்து பேரும் ஒன்னா இருக்கனே. என்ன திருவாத்தா நினைச்சுக்கிட்டு இருக்கியா? எனக்கு தெரியாது, படிச்சவங்க பேசிக்கிட்டு இருக்கும் குறுக்க பேசுன கரண்ட் கம்பத்துல கட்டி வச்சு தோலை உரிச்சிருக்கும் பரதேசி. ஓகேடா. ஏண்டா எங்கடா அவன்? அவன் அப்பவே போயிட்டானே. ஆமா, அவனை எவன் வேலை செத்துக்கிற போறான். ஏய் நீ வா. உன் பேர் என்ன? வரதராஜன். என்ன படிச்சிருக்க? எம்எஸ்சி. என்னடா? நான் அப்புறமா சொல்றேன், நீங்க அவனையே கேளுங்க. எம்எஸ்சி என்ன? மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ். டே என்னடா மாஸ்டர் ஆஃப் லைசன்ஸ்ங்கறான்? அண்ணே பேச்ச மாத்திரம், நீங்க ஏமாந்துடாதீங்க. முதல்ல 11வது படிச்சிருக்கானான்னு கேளுங்க. 11வது படிச்சிருக்கியா? என்னப்பா இது? என்ன படிச்சிருக்கீங்க? 18வது படிச்சிருக்க. 18வது படிச்சேன்னு சொல்ல வேண்டியதானே? இத கூட ஒழுங்கா சொல்ல தெரியலையே. இவனுங்கெல்லாம் எப்படிடா நம்ம பண்ணல வேலை செய்ய போறானுங்க? எதுக்குடா எல்லாரும் ஓடுறானுங்க? படிச்சா மட்டும் பத்தாதுங்கண்ணே, கொஞ்சம் அறிவும் வேணும் அவங்களுக்கு. அவங்களுக்கு ஏன் இந்த ஊர்ல இருக்கிற படிச்சவங்க எல்லாம் உங்களை வந்து பாக்குறது இல்ல தெரியுங்களா? இதனாலதான் உங்களுக்கு முன்னாடி நீங்க தலையெடுக்க கூட லாய்கள் என்ன. எக்ஸ்கியூஸ் மீ. டேய் போட அந்த பக்கம். என்ன வேணும்? படிச்சவங்க வேலைக்கு வேணும்னு பேப்பர்ல பார்த்தேன், அதான் வந்திருக்கேன். என்னது என்னது? இல்ல, படிச்சவங்க வேலைக்கு பேப்பர்ல. ஏண்டா சிரிச்சீங்க? நீங்க மட்டும் தனியா சிரிச்சா அந்த பொண்ணு தப்பா நினைச்சுக்கோ, அதனாலதான். 18வது படிச்சவங்களே, நாங்க கேட்ட கேள்விக்கு பயந்து ஓடிட்டானுங்க. நீ பொம்பளை பாவம். அண்ணே அதுவும் இல்லாம நாம ஆம்பளைங்க தானே வேலைக்கு வேணும்னு பேப்பர்ல போட்டோம். இல்லங்க, எனக்கு இங்கிலீஷ் தமிழ் தெரியும், ஷார்ட் அண்ட் டைப்ரைட்டிங் கூட தெரியும், அக்ரிகல்ச்சர் கூட படிச்சிருக்கேன். இந்த பாருங்க என் சர்டிபிகேட்ஸ். நீங்க என்ன வேலை கொடுத்தாலும் செய்வேன், எப்படியாவது இந்த வேலை எனக்கு கொடுத்துருங்க ப்ளீஸ். சும்மா ப்ளீஸ் இங்கிலீஷும் தொந்தரவு பண்ணாத. பொம்பளைங்க சொல்லி கொடுத்து கேட்கற அளவுக்கு நாங்க ஒண்ணு மாங்கா மடையங்கள பாப்பா. இந்த பாருங்க, படிப்புக்கு ஏத்த வேலை இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்க என்ன வேலை சொன்னாலும் நான் செய்வேன். நான் சம்பாரிச்சு என் குடும்பத்தை காப்பாத்த வேண்டிய நிலைமையில இருக்கேன், தயவு செஞ்சு உதவி பண்ணுங்க. சும்மாருமா, வேலைகள் ஒண்ணும் கிடையாது. இந்த செலவுக்கு வச்சுக்க, ஊரை பார்த்து போமா.
வரது யாரா? கூப்பிடுறா. என்ன விஷயம்? எந்த ஊரு? கரட்டூர். கரட்டூரா? டீக்கர பாலன பாக்க வந்தியா? இந்த ஊர் ஜமீன்தார பார்த்து வேலை வாங்கிட்டு போலான்னு வந்தேன். லோ இவர் தான் ஜமீன்தாரே. உம்புறங்க, உங்களை மாதிரி நல்லவங்க யாருமே இல்லீங்க. என்ன சொன்ன? உங்களை மாதிரி நல்லவங்க யாருமே இல்லீங்க. பாத்தியா, இன்னொரு தடவை சொல்லு. உங்களை மாதிரி நல்லவங்க யாருமே இல்லீங்க. இன்னொரு தடவை சொல்லு. உங்களை மாதிரி நல்லவங்க யாரும் இல்லீங்க. இன்னொரு தடவை. டேய் சொல்ற பரதேசி, கரண்ட் கம்பத்துல கட்டிச்சு தோலை வரிச்சுன சொல்ற. உங்களை மாதிரி நல்லவங்க யாரும் இல்லீங்க. இன்னொரு தடவை சொல்லு. உங்களை மாதிரி நல்லவங்க யாரும் இல்லீங்க. இன்னொரு தடவை. உங்களை மாதிரி நல்லவங்க யாரும் இல்லீங்க. இன்னொரு தடவை. உங்களை மாதிரி நல்லவங்க யாரும் இல்லீங்க. என்ன வேலை கொடுத்தா செய்வேன்? என்ன வேலை கொடுத்தாலும் செய்வேன். இதை வச்சுக்க. முதல்ல சொன்னேல அத சொல்லு. என்ன வேலை கொடுத்தாலும் செய்வேன். முதல்ல சொன்னேல அத சொல்லு. உங்களை மாதிரி நல்லவங்க அதானுங்களா? அதேதான். குடிங்க. இந்த வேலையா வேண்டாம் சாமி. ஏடா இவ என்ன ஊருக்கு போகல? அண்ணே அம்மா அவளை வேலை செய்துக்கிட்டாங்கண்ணே. அப்படியா? அவ இங்க இருந்தா நமக்கு சரிப்பட்டு வராதே. இப்ப என்ன பண்ணலாம்? கும்பிடுறங்க. ஓ நீயா? சரி சரி போயிட்டு அடுத்த சனிக்கிழமை வா. நம்ம கண்ணு எதிரிலேயே ஆத்துல அடிச்சுக்கிட்டு போயிருச்சு. இப்படி பொய் சொல்றவ நாம கொஞ்சம் ஏமாந்தா என்ன செய்ய மாட்டா?
பாம்பு வரல? எங்க போடி வெளியில, முதல்ல போடி வெளியில. என்னாச்சு? எதையோ பார்த்து பாம்புன்னு பயந்துட்டு என்னையும் பயமுறுத்துறாமா? போடி பயந்தாங்கொண்டி, நீ போய் படுமா. இறங்கி அந்த மரத்துல போய் பிடுங்கடா. என்ன? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லு சொல்லு. நான் ஊருக்கு போறதா முடிவு பண்ணிட்டேன். என்ன சொன்ன? என்ன சொன்ன? நான் ஊருக்கு போறேன். நிஜமாவா? ஆமா. சத்தியமாவா? ஆமா. நெசமாவே நீ புத்திசாலி பண்ணதா? ஏன் சொன்ன தெரியுமா? நீ ஊருக்கு போறேன்னு சொன்ன பாரு, அதுக்கு சரதா. இந்த உடனே புறப்படு. கும்பிடுறேன். ஏய் குப்புசாமி, இங்க வாடா. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷத்துல இருக்கேன். அந்த பக்கத்து மீசை எடுத்துக்க. இந்த இதை வச்சுக்க. நீ புறப்படல? உடனே போறது பத்தி எனக்கு ஒண்ணு இல்ல. அப்படி போயிட்டா உங்களுக்கு தான் கேட்ட பேரு. எனக்கா? எனக்கு எப்படி? ஜமீன்தார் வீட்டுல இருந்த பொண்ணு திடீர்னு போயிட்டா ஊர்ல இருக்கிறவங்க அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தப்பா பேசுவாங்க. அப்படி ஒரு கெட்ட பேரு என்னால உங்களுக்கு வரக்கூடாதுங்க. இதுக்கு நான் என்ன பண்ணணும்? அதாவது நாங்க காலேஜ்ல படிக்கும் போது கடைசி நாள் ஒரு விருந்து வச்சு ஒருத்தர் பத்தி புகழ்ந்து பேசி அவங்கவுங்க ஊருக்கு பிரிஞ்சு போயிடும். அதே மாதிரி நீங்களும் ஒரு விருந்து வச்சு என்னை பத்தி புகழ்ந்து பேசுங்க, நானும் போயிடுறேன். ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அடிக்க மாட்டீங்கன்னா ஒரு யோசனை சொல்றேன். சொல்லு. அண்ணே, அந்த புள்ளையே கேட்போம். ஒரு பேப்பர்ல எழுதி தர சொல்லி வாங்கி படிச்சு பார்த்து சரியா இருந்தா பேசுவோம். யாரும் சாப்பிடக்கூடாது. ஏன்? அவர் வந்து ஒரு சமாச்சாரம் சொல்லுவாரு, அதுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும். சார் நீ போ. ஆ, ஏய் சி, கையடா. சொல்லிடலாமாடா? சொல்லிடுங்கண்ணே. ஆ, உங்களை இங்க விருந்துக்கு எதுக்கு வரச்சோம்னா, இந்த டவுன் புள்ள பாக்கியா இருக்கு. ரொம்ப நல்ல பொண்ணு, அறிவான பொண்ணு, படிச்ச பொண்ணு, அறிவு ஜாஸ்தி, விவரம் தெரிஞ்ச பொண்ணு. பொண்ணுனா இந்த டவுன் புள்ள பாக்கியமா இருக்கணும். எந்த வேலை சொன்னாலும் சுறுசுறுப்பா செய்வா, யாரும் எடுத்து பேச மாட்டா. அப்புறம் அவ்வளவுதான். நீ எழுதி கொடுத்த மாதிரி எல்லாம் பேசிட்டேன். சீக்கிரம் புறப்படு புறப்படு.
எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இங்க வேலை செய்ய பிடிக்கல, நான் திருப்பி ஊருக்கு போறேன். மாமா, அந்த பொண்ணு பாட்டுக்கு அறிவு இல்லாம கோச்சிட்டு போறா. நம்ம சின்ன பண்ணியார் கோவம் வந்துச்சுன்னா நம்ம எல்லாரும் சாப்பிட விடாம பண்ணிடுவாரு. போங்க மாமா, போய் தடுத்து நிறுத்துங்க மாமா. நட்டெல்லாம் வச்சிருக்காங்க, நல்ல சோர்ஸ்ல 4 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு தான் திங்கள வந்து அதை கெடுத்துற போறீங்க. இந்த பொண்ணு இந்தமா நில்லு, கும்பிடுறேங்க. இந்தமா இரு, உனக்கு அறிவு இருக்கா? இப்ப அவர் என்ன சொல்லிட்டாரு? நீ கோவிச்சுட்டு போற ஊர் ஜனங்களை எல்லாம் ஒண்ணா கூப்பிட்டு வச்சு உன்னை பத்தி எவ்வளவு பெருமையா சொல்லிட்டு இருக்காரு. அவரை கொஞ்சம் கூட நீ மதிக்காம போறா, அவர் மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? கும்பிடுறேங்க. என்னையா எல்லாரும் இலைய பாத்துட்டு இருக்கீங்க? அந்த பொண்ணு அப்படி செஞ்சுட்டு போறது ஜமீன்தாரி அவருக்கு மனசு கஷ்டமா இருக்காது? கும்பிடுறேங்க. அந்த பொண்ணு அப்படி செஞ்சுட்டு போறது உங்களுக்கு மனசு கஷ்டமா இல்லைங்க? ஆமாமா, கஷ்டமா தான் இருக்கு. அந்த பொண்ணே வந்து உங்ககிட்ட நான் செஞ்ச தப்புன்னு மன்னிப்பு கேட்டா தான் உங்க மனசு சந்தோஷமா இருக்கும். ஆமாமா, கேட்டா தான் சந்தோஷமா இருக்கும். மாமா வா. பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுங்க, நீங்க ஒண்ணு கோச்சுக்காதீங்க. ஐயா, நான் செஞ்சதெல்லாம் தப்பு, இனிமே இந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டேன். இப்ப பேசுறதுக்கு நீங்க மன்னிச்சுக்கன்னு ஐயா கிட்ட மன்னிப்பு கேளு. ஐயா ரொம்ப கோபமா இருக்காரு. ஏங்க, நீங்க கோபமா தானே இருக்கீங்க? ஆமாண்டா, நான் கோபமா தான் இருக்கேன். அதாங்க, நாம நினைக்கிறதுக்கு ஏருக்கு மாறா நடந்தா எல்லாருக்கும் தான் கோபம் வரும். ஏன் குத்துக்கல மாட்டிக்கிறேன், மன்னிப்பு கேளு. நான் செஞ்சது தப்பு தாங்க, இனிமே நான் அப்படியெல்லாம் பேச மாட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. ஏன் மன்னிக்கிற போ. ஏன் அவர் சொன்னதான் போவியா? அவர் பேசாம இருக்கும் போதே தெரியல உன்னை மன்னிச்சுட்டாரு. போமா. நீங்க ஒண்ணு கோச்சுக்காதீங்க, சந்தோஷமா இருங்க. எல்லாரும் சாப்பிடுங்க, சாப்பிடுங்கப்பா. அவனை தொடர்த்து அதுக்குள்ள சாப்பிட்டீங்க அண்ணா? உங்க அண்ணன் கூப்பிடாரு, போடா சாப்பிட்டு வர்றேன். தொடர்ந்து கூப்பிடாரு, சாப்பிட்டு வர நான் சொன்ன போடா. அதெல்லாம் முடியாது, வாங்க. சோறு உண்டையா? சீக்கிரமா வாங்க. வாடா. என்ன கூட்டிங்களா? ஏடா பரதேசி, நாங்க அந்த பொண்ணை வீட்டை விட்டு வெளியே துரத்தணும்னு நினைச்சா நீ வந்து பெரிய புடிங்க மாதிரி எல்லாத்தையும் கெடுத்துட்டியடா. பரதேசி எந்திரமல, எந்திர மரியாதையா ஓடிரு. நான் இந்த ஊருக்குள்ள உன்ன எங்கயாவது பார்த்தேன், தலையில கட்டி வச்சு தோலை உரிச்சிட்டேன். எடுத்துக்க அண்ணே. அண்ணே ஒரு யோசனை. ஐயோ, ஏண்டா இவ்வளவு நேரம்? பேப்பர் படிச்சுட்டு வந்துடுங்க, அதனால நேரம் ஆகி போச்சுங்க. மெதுவா பேசுறேன், உனக்கு தாண்டா சொல்லு, எனக்கு மாசு சொல்லு. நான் ஏன் நல்லா இருக்குங்க? மெதுவா பேசினா நான் என்ன பேசுறேன்னு உங்களுக்கு கேட்கும், எனக்கு கேட்க வேணாங்களா? உட்கார்றா. ஏண்டா நெளிற? நீங்க தானே உட்காரணும். என்னடா நாக்கு துருத்தி? என்ன பேப்பர்ல என்ன படிச்சான்னு கேளுடா. பேப்பர்ல என்ன படிச்ச? மெதுவா பேசு, சத்தமா பேசி, சுத்தமா கேட்காத மாதிரி பண்ணிடாத. அண்ணன் கேட்டாரு, ஒரு பொண்ண நானா நாலு மூணு முடித்திருக்காருங்க கடத்திட்டு போயிட்டாங்களாம். என்ன சொன்ன? ஒரு பொண்ண நாலு மூணு முடித்திருக்காருங்க கடத்திட்டு போயிட்டாங்களாம். Thank you.
கனமா இருக்கா. அப்பா என்ன கத்து கத்துற? நம்மால் தானா காதே சிவடையும் போல இருக்க என்ன பண்ணுவார் பாப்பா? இவகிட்ட மாட்டிக்காம எப்படியாவது இவளை காப்பாத்தி ஆகணுமே. யாருனே தெரியல திருட்டு. நீ போ, ராத்திரி ஆச்சன் பாக்குறேன். இதே பகலா இருந்தா கரண்ட் கம்பத்துல கட்டி வச்சு தோலை உரிச்சிருவேன். எனக்கு தெரியுங்க, நீங்க கண்டிப்பா வருவீங்க. அன்னைக்கு கூட விருந்து வச்சு என்ன போசலே, அப்புறம் மனசு மாதிரியே என்ன போவேண்டாம்னு சொல்லிட்டீங்க. அப்பவே நான் உங்களை பத்தி புரிஞ்சுக்கிட்டேன். உதவி பண்றதுல உங்களுக்கு நிகர் இந்த ஊர்ல யாருமே இல்ல. நான் ஏதாவது தப்பா சொல்லிருந்தேன்னு என்ன நினைச்சீங்க? இனிமே நீ எதுக்கும் பயப்படாத, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். தைரியமா போய் படு, நான் வரேன். என்ன எனக்கு கோபம் வந்தது. பேர்லக்கா தட்டிக்கிட்டு இதுல டொம்மு டொம்னு சத்தம் வராம பின்ன புல்லாங்கல் சத்தம் மாதிரி வரும். சுத்த பட்டிக்காட்டு கன்றி புருட்டுங்க. என்ன ஊர் ஊரா போய் வித்த காட்டுறோம்? எங்க கூட வந்து இது வாசிச்சின்னா தினமும் உனக்கு 20 ரூபா தர்றான். தினம் 20 ரூபாய்னா 10 நாளைக்கு 200 ரூபாய் ஆச்சு. ஏங்க ஒரு 30 ரூபா கொடுங்க. அக்கா ஒரு 30 ரூபா கொடு. எதுக்கியா? என் பொண்டாட்டிக்கு வீட்டு செலவு கொடுத்துட்டு நான் உங்களோட வந்துடுறேன். ஏண்டா ஏ இங்க வா. வெளியூரெல்லாம் வேண்டாங்க, நீங்க என் பக்கத்திலே இருங்க. பக்கத்திலே இருந்தா பட்டினி தாண்டி கிடக்கணும். நமக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு, இத புடிடி.
ஏண்டி கதவு திறக்க இவ்வளவு நேரம்? நீ மெதுவா பேசுங்கன்னு சொல்றத பார்த்தா எவட்டா வீட்டுக்குள்ள? ஐயோ, எதுக்கு நீ மெதுவா பேசணும்? எதுக்கு நான் மெதுவா பேசணும்? நான் உன் புருஷன்டி, நான் உன் புருஷன், தொட்டு தாலி. என்னது கழுத்துல தாலிய காணோம், நெத்தியில பொட்ட காணோம், கஷ்டமா இருக்குன்னு கழட்டி வித்துட்டியா? ஐயோ, ஏன் இப்படி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறேன்? நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இந்த அநியாயத்தை நான் எதுக்கு கேட்கணும்? இப்ப ஊர கூப்பிடுறேன், அவங்களே கேட்கிட்டு இந்த நியாயத்தை. சத்தம் போட்டு காரியத்தை கெடுத்துறீங்க போல இருக்கேன். கிட்ட வாங்க, காதை காட்டுங்க. அதனால நம்ம ஊர் வழக்கப்படி செத்து போன ஒத்தமீச குப்புசாமியோட பொண்டாட்டிக்கு 5 ஏக்கரா நிலமும் தங்கறதுக்கு வீடும் கொடுத்துடலாம். அவ அதை வச்சு பொழைச்சுக்க வேண்டியதுதான். ஜெய் ஆக்க சொல்லு சுருவரப்பாய். சாமி எங்க இருந்து வர்றீங்க? ஐஸ் வெள்ளிங்கிரி மலையிலிருந்து. சாமி அங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க? நின்னு தாடி வளர்த்துக்கிட்டு இருந்தேன். உனக்கு வேண்டியதை மட்டும் கேளு. சாமி, ஐஸ் வெள்ளிங்கிரி மலை என்ன? அது இமயமலை மாதிரிங்களா? நீ சொல்றது சாதாரண ஐஸ் மலை, நான் இருந்தது சேமியா ஐஸ் மலை. கலர் கலரா இருக்குமே, அதான். சாமி, இந்த ஊருக்கு என்ன விஷயமா வந்தீங்க? இந்த ஊர்ல குப்புசாமின்னு ஒருத்தர் இருந்தானே, அவனை பாக்குறதுக்கு வந்தேன். அவர் உங்ககிட்டயும் கடை வாங்கிட்டாரா? திருப்பி வாங்க முடியாது, அவர் செத்து மாசம் ஒன்னாகுது. டேய் ராமசாமி. சாமி, என் பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்? என்னங்க எப்படி கேட்டுட்டீங்க? பெரிய பெரிய சாமிக்கெல்லாம் ஞான கண்ணுல எல்லாமே தெரியும். என்னங்க சாமி? ஆமா, வாங்க. இப்படி உங்க ரெண்டு பேருக்கு கல்யாணமாகி 8 வருஷம் ஆச்சு, ஏன் குழந்தை பிறக்கலன்னு தெரியுமா? தெரியாதுங்க சாமி. உன் புருஷன் அடுத்தவங்களை குறை சொல்றதை என்னைக்கு நிறுத்துறானோ அன்னைக்கு தான் பிறக்கும். சரியா சொல்லீங்க சாமி. சாமி யாருங்க? ஐஸ் வெள்ளிங்கிரி மலை ஆக்கச்சுரு ஜுருவரப்பாய் அப்புசாமி. செத்து போனதா சொன்னாங்களே குப்புசாமி, அவனோட அண்ணன். ஆமா, அவன் செத்து போனது என் ஞான கண்ணுக்கு தெரிஞ்சது. அந்த குடும்பத்துக்கு ஏதாவது உதவி செய்யலாமேன்னு வந்தேன். நேர நேரத்துக்கு படிச்சு விட்டாங்களா? புனத்தாயே புனத்தாயே, சாமியார கவனிச்சியா? ஏய், உள்ள என்னடா? செத்து போன குப்புசாமி சத்தம் கேக்குது. நானும் அடிக்கடி எதுக்கு இங்க வந்து அவளை பார்த்து நீ பல்லு இழுக்கிற? சாமி, நான் ரொம்ப நாளா ஒண்ணு சொல்லணும்னு ஆசை. தனி தொட பேசுறேன். சாமி, புருஷன் செத்து போனதும் ஊர் வழக்கப்படி வீடு நிலமும் கொடுத்தாங்க. ஒரு சரியான ஆம்பளை துணை இல்லாம அந்த குப்புசாமி கொண்டாட்டி இருக்காரு. என்னமா காசை செலவழிக்கிறா தெரியுமா? சாமி, ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும். ஆத்துல போடுறதே மடத்தனம், அதுல என்னடா அளந்து போடுறது? போடா. சுவாமி, விதவைக்கு மறுவாழ்வு கொடுக்கறத பத்தி என்ன நினைக்கிறீங்க? டேய், அது ஒரு முழு ஆம்பளை பேச வேண்டிய பேச்சுடா. நீ உருட்டி வச்ச களிமண் நாட்டு இருந்துகிட்டு உனக்கு எதுக்கு இந்த நினைப்பெல்லாம்? மரியாதையா போயிரு, இல்லன்னா மந்திரம் போட்டே கொண்டுடுவேன். ஏய், எதுக்குடா இதெல்லாம் கொண்டு வந்து போடுறீங்க? ஜமீன்தார் கொடுத்தாரா? இல்லீங்க சாமி, அவரே இங்க வர்றாரு. எங்கடா? அங்க பாருங்க சாமி. அவர் எதுக்குடா இங்க வர்றாரு? ஐயா, கூப்பிடுங்க. பேசுறத பார்த்தா நம்ம குப்புசாமி மாதிரி தெரியல. ஆமாண்ணே. ஒய், ஆக்கு சொல்லு ஜுருவரப்பாய், நான் குப்புசாமி இல்ல, அவனோட அண்ணன் ஐஸ் வெள்ளிங்க அப்புசாமி. ஒய் டே, எப்படியும் கேட்ட அண்ணே, எப்படிடா இவ்வளவு நிலத்துக்கு தாடி வெள்ளையா வளர்ந்துச்சு? நம்ம சவரக்கட்ட சுடலமுத்துவ கேட்டா கரெக்டா சொல்லுவான். நான் வேணா போய் கூட்டி வந்துட்டுமா? வேணா வேணா, நானே சொல்றேன். அது வந்து இது வந்து தானா வளர்ந்தது. என்ன விஷயமா வந்திருக்கேன்னு சீக்கிரம் சொல்றீங்களா? நான் ஆத்து குளிக்க போறேன். வாங்க சாமி, நம்ம பேசிக்கிட்டே போலாம். இல்ல இல்ல, வேணா வேணா, நான் குளிக்கும் போது ஜெகஜாலம் பண்ணுவேன், அதை யாரும் பார்த்தா எனக்கு பாவம் பிடிச்சுக்க. சீக்கிரம் சொல்லுங்க, நான் குளிக்க போவேன். சாமி, என் அத்தை பொண்ணு மேல
உசிரிய வச்சிருக்கேன். அவளும் அப்படிதான் இருந்தா. ஆனா இப்ப கொஞ்ச நாளாவே மாறிட்டா. நான் என்ன சொன்னாலும் கோச்சுக்கிறான். அவ மனசு மாறின சாமி, அதுக்கு ஏதாவது யோசனை சொல்லுங்க. யோசனையா? ஏன் சாமி அழுகிறீங்க? உங்க கஷ்டத்தை நினைச்சு கடவுள் கிட்ட நானே அழுது வேண்டிக்கிறேன். அப்படின்னா அழுங்க சாமி. ஏதாவது சொல்லுன்னு எந்திரிச்சு போக மாட்டான் போட்டிருக்கேன். நான் ஒரு மந்திரம் சொல்லித்தரேன். அந்த பொண்ணு குடிச்சிட்டு வரும்போது அந்த மந்திரத்தை சொல்லி கட்டி பிடிச்சிங்கன்னா அதுக்கு உங்க மேல ஆசை வந்துடும். ரொம்ப சந்தோஷம். இந்தாங்க சாமி காணிக்க. நான் வர சாமி. ஐயோ, கால வேற தொட்டு கும்பிட்டு போறானே. அடியே அடியே, பசமா நான் மாட்டிட்டேன். ஜமீன்தார் என் குரலை கண்டுபிடிச்சிட்டான். அடியே சீக்கிரம் ஆடி. ஜமீன்தார் கிட்ட ஏதாவது சொல்லி மாட்டிக்கிட்டியா? ஆமாண்டி, ஏதோ உளர்ன. அத மந்திரம் நினைச்சிட்டு கையில பணத்தை வேற கொடுத்துட்டு போயிட்டான். எப்படி திரும்பி வருவான்? ஐயோ, நான் வசமா மாட்டிக்கிட்டேன். இப்ப நான் என்ன பண்ணுவேன் அம்மா? ஐயோ, வீடு நிலம் கூட ஓடி வருமா? யோசனையா சொல்றேன். அதுக்கு தான் இத்தனை மாடுபட்டேன். ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஒரு அருமையான யோசனை. கரட்டூர் மலை மேல ஒரு நிஜமான சாமியார் இருக்காராம். அவரு கூடு விட்டு கூடு பாயிர வித்த தெரிஞ்சவரா. நான் இந்த நாக்கு துருத்திய நைசா பேசி அவர்கிட்ட கூட்டிட்டு போய் அந்த வித்தைய நான் கத்துக்கிட்டு நாக்கு துருத்தி உடம்புக்குள்ள நான் நுழைஞ்சுக்குவேன். ஏன் உடம்புக்குள்ள நாக்கு துருத்தி நுழைஞ்சுக்குவான்? ஊருக்குள்ள எல்லாருக்கிட்டையும் நான் நாக்கு துருத்தியை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லணும். அப்படி சொன்னாதான் 5 ஏக்கர் நிலமும் இந்த வீடு நம்மகிட்டயே இருக்கும். நான் யாரு? நாக்கு துருத்தி. நாக்கு துருத்தி யாரு? அவரு. நீங்க முளைச்சுக்குவேன். ஏன் சாமி, அந்த சாமிக்கு மூஞ்சி புறம் முடி முளைச்சிருக்கு. சும்மா வாடா, அவர் பெரிய சாமி, எல்லாம் தவத்தோட மகிமை. என்ன எதுக்கு சாமி கூட்டிட்டு வந்தீங்க? உனக்கு குப்புசாமி பொண்டாட்டி மேல ஆசை இருக்கா இல்லையா? அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கணுமா வேண்டாமா? அப்படின்னா கம்முனு வாடா. கல்யாண செலவுக்கு அவர்கிட்ட 5-10 கடன் வாங்கலான்னு நீ அசிங்கமா இருக்கிற. ரொம்ப தொல்ல பண்ண சாமியார்கிட்ட சொல்லி அவர் மாதிரியே உனக்கு மூஞ்சில முடி முளைக்க வச்சிருவேன். போடா, அடிவாரத்துல போய் நில்றா. சாமி, ஒரு முக்கியமான விஷயம். எவ்வளவு பணம் வேணாலும் தர்றேன், நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும். அப்ப முன்னால பார்த்தது மூஞ்சி இல்லையா? வர்றான் வர்றான். வணக்கம. வணக்கம் சாமி. நீங்க இந்த கூட விட்டு கூடு பாயிர வித்தைய எனக்கு கத்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருப்பீங்க. மூஞ்சிய பார்த்து கத்து கொடுங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. என்னது தெரியாதா? நான் சர்க்கஸ் கம்பெனி. ஐயோ ஐயோ, அப்படின்னா என் பொண்டாட்டி? டேய், நான் சொல்ற மாதிரி செய். ஊருக்கு வெளியில போய் உட்காந்துரு. நான் போய் பணம் எடுத்துட்டு வர்றேன். அதை வாங்கிட்டு எங்காவது ஓடி போயிரு. என்ன சாமி விளையாடுறீங்களா? நான் சொல்றதை செய்டா, போடா. ஏன் சாமி, குப்புசாமி பொண்டாட்டி கல்யாணம் பண்ணி தரணும்னு கூட்டி போனி, இப்ப என்ன நீங்க? ஏன் சாமி, அந்த மலை மேல உட்காந்து சாமி என்ன சொல்லிச்சு? அதெல்லாம் சொல்ல முடியாது. போடா போடா போடா. சாமி, புனுதாய் வருது, புனுதாய் வருது, புனுதாய், புனுதாய், சாமி புனுதாய். நம்ம புருஷன் கூடு விட்டு கூடு பாஞ்சு வந்துட்டார் போல இருக்கு. அதான் இவ்வளவு ஆசையா கூப்பிடுறாரு. என்னங்க என்னங்க?
என்ன இவ சாமியார் என்னத்தான் கூப்பிட்டுருப்பா? பொண்ணு தாயி, பொண்ணு தாயி, பொண்ணு தாயி, பொண்ணு தாயி, பொண்ணு தாயி, பொண்ணு தாயி, வந்துட்டீங்களா? எங்கிட்ட சொன்ன மாதிரியே வந்துட்டீங்களே. பொண்ணு தாயி என்னங்க பண்றது? பொண்ணு தாயி இந்த வேலை எல்லாம் எங்கிட்ட நடக்க எல்லாம் இவர் போறதுக்கு முன்னாடி எங்கிட்ட சொல்லிட்டு தான் போனாரு இல்லீங்க? ஏங்க இந்த பொண்ணு கைய புடிச்சு இழுத்த? அவ என் பொண்டாட்டியா? இவ புருஷன் செத்து ரொம்ப நாள் ஆச்சுயா. ஏதோ சாமியார் ரூபத்துல வந்து இவ புருஷங்கிறியா? பயா நீ போமா. நீங்க வேலை செஞ்சு பிழைக்க வேண்டியதானே? வேலை உண்டு செய்யற வேலை தானே? வா என் பின்னாடியே, ரெண்டு பேருக்கு குடும்பத்துக்கே தர்றேன். இந்த பரந்த உலகத்துல வேலைக்கா பஞ்சம்?